தத்புருற்றாய பத்மகை பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரற்றோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனையப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சுப கிருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. மாலை 4:08 பின்பு தசமி. நட்சத்திரம் மகம். மாலை 3:39 பின்பு பூரம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மாலை 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகளும் நன்மைகளும் மிகுதியாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். லாபஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதி சாதகமா இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில லாபங்களை சந்திக்க முடியும். உடல் ரீதியான வகையில மிகுந்த க்ஷேமங்களையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாது மாகி நின்றாய் காளி என்ற பாடலை படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளி தேவி. ரிஷப ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் சாதகமா இருக்கிறதுனால தன வரவுகளும் பண வரவுகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்துல உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ராஜ யோகிங்கை நம என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோலையம்மன். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு தேவையான நன்மைகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த வயசுல என்ன தேவையோ, எந்த ஒரு சூழ்நிலையில என்ன தேவையோ அதுவெல்லாம் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எளிமையையும் புதுமையையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய தோதான செயல்பாடுகளால் மேலான லாபங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த நேரத்துல எதை செய்யணும், எந்த நேரத்துல பக்குவமா இருக்கணும், எந்த நேரத்துல பணிவா இருக்கணும், எந்த நேரத்துல துணிவா இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய சமயோசித புத்தியின் காரணத்தால மிகப்பெரிய அதாவது தன வரவுகளையும் பண வரவுகளையும் உடல் சேமங்களையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குபேர தீர்த்தத்தில் நீராடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி மாரியம்மன். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் உள்ளவர்களால் ஆதாயங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். அதாவது குடும்பத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும். நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளுக்கு சொல்லக்கூடிய சொற்களுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிப்பு தரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அசைவ உணவு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலிங்கம். கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
உங்களுடைய வகையான செயல்பாடுகளால் வரலாறு படைக்கக்கூடிய மிகையான நாள். அதாவது கடந்த காலங்களில் பட்ட அனுபவத்தின் மூலமாக எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கஷ்டங்களை தாண்டி அதிசயத்தை தொடக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் மிகுதியாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காவிய கதைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி பராசக்தி அம்மன். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வமும் அந்தஸ்தும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். தொழில் ரீதியான வகையில் செல்வங்களும் சமூக ரீதியான வகையில் அந்தஸ்தும் அதே சமயம் வியாபார ரீதியான வகையில் வெகுமதியான தன லாபங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாலை நேரத்தில் மாரியம்மன் பாடல் கேட்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொடல மாட சுவாமி. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி சாதகமா இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். அதே சமயம் திருமண வயசுல உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் மற்றவங்க பார்த்து வணக்கம் போடக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு ஒற்றுமைகளை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மெய் வாய் கண் மூக்கு செவி உட்பட ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் செழந்தி அம்மன். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைகள் விலகி தன பணம் சேரக்கூடிய அற்புதமான நாள். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அரசாங்க வகையில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆசிரியர் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். பொதுவாகவே ஆசிரியராக இருந்தாலும் சரி ஆடிட்டராக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகாபாரத அறிவுரைகளை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூளக்கல் மாரியம்மன். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். கடந்த காலங்களில் எதுவெல்லாம் கைவிட்டு போச்சோ எதுவெதுவெல்லாம் உங்களுக்கு தடைகளா இருந்ததோ அதுவெல்லாம் அடியோடு விலகி மிகப்பெரிய நன்மைகளையும் மேன்மைகளையும் சந்திக்க முடியும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும். மிக்சி கிரைண்டர் டிவி சம்பந்தப்பட்ட மெக்கானிக் துறையில் உள்ளவங்க மேன்மைகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரீர பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் மீது பாசமும் நேசமும் மிகுதியாகும். நீண்ட நாள் மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாகும். என்னதான் வாடகை வீட்டில் குடியிருந்தாலும் சொந்தமாக வீடு வாங்கணுங்கிற அந்த ஆசை ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் பூர்த்தியாகும். அதற்கான வருமானங்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பராக்கிரம காரியங்களில் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருவூர் மங்கம்மா. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். அதாவது தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி அனைத்து வகையிலும் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாகவே உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாமன கணபதி. நெஞ்சு கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது
உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல எடுத்து சொல்லி, உங்கள்ல திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க, நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.